வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த இடத்துக்குள்ளே பார்க்க போகிறது இந்த பவர் பேங்கை பற்றி தாங்க. இந்த பவர் பேங்கை பற்றி நான் ஒரு லாங் டைம் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். இதோட சார்ஜர், இது வந்து எத்தனை டைமில், அதாவது எத்தனை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது, எப்போ வந்து வீணாக போச்சு, எல்லாமே வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்கலனாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த என்ன தான் பவர் பேங்க் இருந்தாலும் இது உள்ளே என்ன தான் போய் இருக்குது, இப்படி தான் செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். பிரித்து பார்க்கணும் அப்படின்னு இதை நம்ம வந்துட்டு பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஏற்கனவே பிரித்து தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து ஒரு லென்த்தாக போயிடுச்சுன்னா பார்க்கவே ஒரு நல்லாவே இருக்காது, அதுக்காக தான். இதுதான் மேல் பாடி, நடுவில் இருக்கிறது இந்த ஒரு சிப் செட்டு மற்றும் ரெண்டு பேட்டரி. இது வந்துட்டு 3000 mAh பேட்டரி தாங்க. இது வந்து பின்னாடி கவர். இதை நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இது. இதோட செட்டிங்கை பாருங்கள், அதாவது இந்த எல்இடி லைட்டு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இது வந்து எல்இடி லைட்டு, அதாவது எத்தனை சதவீதம் சார்ஜ் இருக்குது, எப்போ இந்த ஏறி முடியும், அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நடுவில் அந்த ஆன் பட்டன், இந்த பக்கம் வந்துட்டு அந்த சிப் செட்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு சார்ஜ் போடக்கூடிய அந்த பாயிண்ட்டு, யூஎஸ்பி கேபிள் தான், அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லதாங்க இருக்குது. ஏதாவது இந்த பக்கம் வந்துட்டு சார்ஜ் ஃபுல்லானாலும் நம்ம வந்துட்டு இதை ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து லைட் எரியும், அந்த ஒரு லைட்டு தாங்க. இது வந்துட்டு சின்ன சின்ன ப்ராசஸர் உள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்துட்டு கேபிள், அதாவது வந்துட்டு நம்ம கேபிள் வச்சு இன்புட்டுக்கு இது அவுட்புட்டுக்கு நம்மளுக்கு சார்ஜர் பின் இருக்கும் இல்லையா, ஒரே கேபிளில் பெருசும் சொல்லிக்கலாம், சின்னது அப்படி வச்சு செய்யக்கூடியது. இந்த பேட்டரி அந்தளவு வந்து சரியில்லை. இதை செக் பண்ணுறது நம்மள்கிட்ட மல்டிமீட்டர் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இல்லை. இதோட பேட்டரி பேக்கப்பு வச்சே சொல்லலாம், இது வந்துட்டு ஒரு பேட்டரி நல்லாயிருக்கும், ஒரு பேட்டரி வந்து வீணாக போயிடுச்சு. நீங்கள் எதாவது மொபைல் பேட்டரி, நோக்கியா பேட்டரி, ஓஎக்ஸ்டெல், லாவா, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மொபைல் பேட்டரி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஓகே. இந்த அதாவது இங்கே பாருங்கள், மைனஸ் ஒயரு ப்ளஸ் ஒயரு இந்த பக்கம், உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பேட்டரியில் இருக்க ஒயரை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பேட்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து இதுலேயே வந்துட்டு சால்டன் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே கிடைக்குங்க. இது வந்து டிசி தான், அதாவது இந்த சார்ஜர் இந்த ரெண்டு செல்லில் நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவுட் புட் வந்து இதுலேருந்து கொடுக்கும். ஏசிலாம் கிடையாது, அதாவது வந்துட்டு கரண்ட் இருக்கவோ மட்டும் ஒர்க் ஆகும் இல்லையா, அந்த ஏசி அந்த மாதிரிலாம் கிடையாது. கரண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதான் டிசி. டிசி அப்படின்னா ரெண்டு பேட்டரி, அதாவது ஒரு பேட்டரி இருக்கும். டிசினா பேட்டரி வச்சு நம்மளுக்கு அவுட் புட் வருங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேட்டரி மற்றும் இந்த ஒரு சிப் செட்டு உள்ளே இருக்க போர்டு இதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 500 ரூபா, 450 ரூபா, 800 ரூபா இந்த மாதிரி பவர் பேங்க்கு காசு வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த அளவு கொஞ்சம் பேட்டரி பேக்கப் நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் வந்து நல்லாவே இருக்கும். அதான் என்னோடய கருத்து. இன்னொரு தடவை கூட பாருங்கள், இவ்வளோதாங்க பேட்டரி. அதாவது அந்த லேப்டாப் சார்ஜ் போடும் இல்லையா, லேப்டாப் பேட்டரி, அந்த பேட்டரியில் எப்படி இருக்குமோ உள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். உள்ளே எப்படி இந்த நார்மல் செல்லு கட்டை இருக்கோ அதே மாதிரி தாங்க லேப்டாப் பேட்டரியும் இருக்கும். இதில் வந்து 2 இருக்குது, அதில் வந்துட்டு 5-6 இருக்கும். அப்படி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதை வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.